சுதந்திர தினத்தை முன்னிட்டு சாணக்கியாவின் கலக்கல் பட்டிமன்றம் இன்றைய தலைமுறையிடம் தேசப்பற்று வளர்கிறதா தளர்கிறதா ஆகஸ்ட் பதினொன்று வெள்ளி இரவு ஏழு மணிக்கு த மியூசிக் அகாடமி மினி ஹால் டிடி கே ரோட் சென்னை அனைவரும் வருக அனுமதி இலவசம் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் மிகவும் பின்தங்கிய தொகுதியாக திருச்சுழி இருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் என் மண் எண் மக்கள் யாத்திரையின் பதினோராவது நாளான இன்று திருச்சுழி தொகுதிக்கு சென்றார் அங்கு பேசிய அவர் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த மாவட்டம் விருதுநகர் மக்கள் நலனுக்காக போராடி ஒன்பது ஆண்டுகள் சிறைவாசம் இருந்தார் பன்னிரண்டு தடுப்பணை கட்டி இருக்கிறார் லட்சக்கணக்கான விவசாயிகளை வாழ வைத்தார் அதுமட்டுமின்றி ரமண மகரிஷி பிறந்த சிறப்பு கொண்டதும் பூமிநாதர் கோயிலை கொண்டதும் இந்த திருச்சொழி தொகுதி பூமிநாதர் ஆலயத்தில் விவேகானந்தர் மூன்று நாட்கள் தங்கியதாக வரலாறு கூறுகிறது இத்தனை சிறப்புகள் இருந்தும் தமிழகத்தில் மிகவும் பின்தங்கிய தொகுதியாக திருச்சொழி உள்ளது நாடு முழுவதும் இருபத்தி ஏழு மாநிலங்களில் நூற்று பன்னிரண்டு பின்தங்கிய மாவட்டங்களாக மத்திய அரசு கண்டறிந்தது தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டமும் விருதுநகர் மாவட்டமும் அதில் உள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து நிதி ஆயோக் மூலம் விருதுநகர் மாவட்டம் நேரடியாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது திருச்சொழி தொகுதி அடிப்படையில் வசதிகள் குறைந்த பகுதியாக உள்ளது அரசியல்வாதிகள் உங்களை பயன்படுத்தி ஓட்டு மட்டும் வாங்கி செல்கிறார்கள் இத்தொகுதி ஒரே குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது இத்தொகுதியில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை இளைஞர்கள் வேலைக்காக வெளியூர் தான் செல்ல வேண்டியுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நிதி ஆயோக் மூலம் பிரதமர் விருதுநகர் மாவட்டத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வந்துள்ளார் திருச்சுழி தொகுதி கொஞ்சமாவது முன்னேற்றம் அடைந்துள்ளதற்கு காரணம் பிரதமர் மோடி தமிழக அமைச்சர்கள் யாரும் காரணம் இல்லை என சவால் விடுகிறேன் விருதுநகர் மாவட்டத்தை தமிழகத்தில் முதன்மை மாவட்டமாக எங்களால் கொண்டு வர முடியும் மத்திய அரசு கொடுக்கும் நிதியை பெற்று மத்திய அரசு செய்யும் வேலைகளுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவது தான் திராவிட மாடல் அரசு என்று கூறினார்